வணக்கங்க. நீயா? அவளை சொல்லி ஏன் இங்க வந்த? நான் உங்க தங்கச்சிய பார்க்க வரல, எங்க அம்மா உங்களை பார்க்க வந்திருக்காங்க. ஓஹோ, உங்க அம்மாவை கூட்டியாந்து அழ வச்சு காரியத்தை முடிச்சிடலாம்னு திட்டம் போட்டு வந்தியா? உன் திட்டத்தை பூரா பட்டமா பறக்க விட்டுருவேன். எங்க உங்க அம்மா? உள்ளே வளர்க்க தெரியாம வளர்த்துட்டு பொண்ணு கேட்க வந்திருக்கிற அந்த வெக்கம் கேட்ட அம்மா ஆறு. அம்மா, என்ன தெரியல, நான் தான் கந்தேன், உங்க கந்தேன். அம்மா, அம்மா, நீ இங்க எப்படி வந்த? இங்கேதான் நான் இருக்கிறேன், இது என் வீடு. இதோ இதுதான் என் தங்கச்சி. என்ன மரகதா, உன் தங்கச்சி? ஆமா அம்மா, நீங்க அன்பா வளர்த்தீங்களே அதே. கந்தா, தங்கச்சி, பிறந்த உடனே பெத்தவளை இழந்த உனக்கு தாயா இருந்து தாலாட்டு பாடின புண்ணியவதி இவங்க கால விடு. முதல்ல விடு அம்மா. மகராசி ஆயிரும். தம்பி, தம்பி. அம்மா, அம்மா, தம்பி உங்க மகனா? ஆமா, ராத்திரி எல்லாம் நீ தூங்காம இருந்து உன் தோள தூக்கி வச்சுக்கிட்டு அலைஞ்சியே அந்த குழந்தைதான்ப்பா சேகர். அதான் தம்பி, திருவிழால உன்னை பார்த்த உடனே என்ன அறியாமே உன் மேல எனக்கு ஒரு பாசம் உண்டாயிடுச்சு. ஏதோ அடையாளம் தெரியாம தவறா பேசிட்டேன், மன்னிச்சுக்கணும் தம்பி. இல்ல, நீங்க என்ன விட பெரியவங்க, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஆமா கந்தா. அம்மா, உங்க தோற்றத்தை பார்க்கும்போது ஏதோ ஐயாவை இழந்த மாதிரி தெரியுது. ஆமா கந்தா, வேட்டைக்கு போக ஒரு புலி அவரை அடிச்சிட்டு உயிர் போறதுக்கு முந்தி என்னை கூப்பிட்டு மீனாட்சி கந்தனுக்கு நான் செய்த துரோகத்தை கண்டு அவங்க எப்ப சத்தார். அந்த பாவம்தான் புலியா மாறி என்னை அடிச்சிட்டு கந்தனை எப்படியாவது கண்டுபிடிச்சு நம்ம சொத்துல பாதி அவன் பேருக்கு எழுதி வச்சா தான் என் ஆத்மா சாந்தி அடையும்னு சொல்லி அவரை கண்ணை மூடிட்டார். அதுக்கப்புறம் அந்த ஊர்ல இருக்க எனக்கு பிரியம் இல்லாம நான் பிறந்த ஊரான செல்வபுரத்துக்கே வந்துட்டேன். அம்மா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே, இவருக்கு நம்ம குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம்? தம்பி, பல வருஷங்களுக்கு முந்தி கந்தனும் அவங்க அப்பாவும் நம்ம எஸ்டேட்ல வேலை பார்த்தாங்க. கந்தன் கல்யாணத்துக்கு உங்க அப்பா 1000 ரூபாய் கொடுக்கறதா சொன்னதால தகப்பனும் மகனும் ரத்தத்தை சிந்தி ராப்பகலா கஷ்டப்பட்டாங்க. கந்தன் கல்யாணத்துக்கு அவங்க அப்பா பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணி முகூர்த்தமும் வச்சுட்டு கடைசியில வந்து பணம் கேட்டார். அம்மா, தம்பி, புருஷனை பத்தி தவறா சொல்லக்கூடாதுன்னு அம்மா கண்ணீர் விடுறாங்க. அப்ப நீங்களா சொல்லுங்க, என் அப்பா என்ன செய்தார்? என் கல்யாணத்துக்கு உங்க அப்பா 1000 ரூபாய் கொடுக்கறதா சொல்லி என்னை ஏமாத்திட்டாரு. சொன்னபடி பணத்தை கொடுங்கன்னு உங்க அம்மா எவ்வளவோ வாதாடினாங்க, அவர் பிடிவாதமாவே இருந்துட்டார். அதனால என் கல்யாணம் நின்னு போச்சு. பெண் வீட்டுக்காரங்களாம் எங்களை ரொம்ப கேவலமா பேசினாங்க. அதனாலே எங்க அப்பா மனம் தான் இறந்து போயிட்டார். என் வாழ்நாள் பூரா நான் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லைன்னு உங்க அப்பா எதற்கா சபதம் எடுத்துக்கிட்டு வெளியேறிட்டேன் நானும் என் தங்கச்சி. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் உங்களை பாக்குறேன். எங்க அப்பா செய்த கெடுதல்களுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிருக்க? தம்பி, அப்படி சொல்லக்கூடாது. எப்போ ஒருத்தர் இறந்துட்டாங்களோ அவங்க செஞ்ச தீமைகளும் அதோட இறந்துடுச்சு. நான் அதை பத்தி நாம எதுவும் நினைக்க கூடாது. நான் கொடுத்து வைக்கல, அவர் எனக்கு கொடுக்கல. எதுக்கும் பிராப்தம் வேணும் இல்ல? அந்த பிராப்தம் இருக்கிறதாலதான் மரகதத்தை என் மருமகள் ஆக்கிக்க போ. அம்மா, கந்தா, கல்யாணத்துக்காக நீ கேட்டது 1000 ரூபாய், கடைசியில உங்க ஐயா சொன்னது பாதி சொத்து. இப்ப பூரா சொத்துக்குமே உன் தங்கைய நான் வாரிசாக்க போறேன். அம்மா, இனிமே நான் அத்தையை கூப்பிடுமா. கந்தா, நான் போய் கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாம் செய்ய. அம்மா, என் தங்கச்சியுடைய வாழ்க்கையில இவ்வளவு மாறுதல் ஏற்படும் நான் கனவுல கூட நினைக்கல. இதை விட வேற என்ன வேணும் எனக்கு? அவனே